ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-12 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லே நம்ம நனமியை தான் காட்டுறாங்க. அவனும் யோசனை இருக்கான், இந்த மாதிரி என்ன நினச்சாலே எனக்கு ரொம்பவே கோவம் வருது, எனக்கு இந்த மாதிரி எப்பயுமே நடந்ததில்லை, நான் வந்து இப்போ அந்த மாதிரி ஈவல்ஸ் கூட சண்டை போடுறேன், இந்த ஈவல்ஸால் இந்த ரியாலிட்டியை என்னால் ஃபேஸே பண்ண முடியல, ஆனால் எப்படி அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இப்படி இவன் போயின்னு இருக்கும் போது அங்கேயே நம்ம இச்சிச்சியோட டெட் பாடியும் கிடக்குது, அதையும் இவன் பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம மேலும் சொல்ல இருக்கா, உனக்கு தெரியல என்னோட டெக்னிக்கை பத்தி, கிராஸை மேனிபுலேட் பண்றது, இது வந்து ரொம்பவே வீக்கான டெக்னிக், இதனால தான் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்பதான் என்னால கஷ்ட டெக்னிக்கே இல்லாம சண்டை போட முடியும், நான் இப்போ உன்னை அடிச்சக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது இந்த மாதிரி என்னோட உழைப்பு எதுவும் வேஸ்டா போகல, ஆனா நான் எல்லா ஜுஜுட்சு சோசரர்களையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்க உங்களோட கஷ்ட டெக்னிக்கை எப்பயுமே நம்பி நிற்க கூடாது, ஆனா ஒரு நாள் நான் வந்து என்னோட லிமிட்டுக்கே வந்துட்டேன், அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி பிசிக்கல் டெக்னிக்கும் அதுவும் இல்லாம கஷ்ட எனர்ஜியும் இந்த பாடியை என்ஹான்ஸ் பண்ணாது, அதனாலயே நானும் அப்படி நின்ட்டேன், அதனால தான் நான் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்னோட கஷ்ட டெக்னிக்கை நான் திரும்பவும் அளந்து பார்த்தேன், அதனால தான் நான் இப்போ ஒரு கிரேட் 1 சாசரரா உங்க முன்னாடி நிக்கிறேன், இதனாலயே அவளும் அந்த கஷ்ட யூசரை போட்டு தள்ளானங்க போறா. இதை பார்த்த அந்த கஷ்ட யூசரம் என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்டுருக்கான். இதை பார்த்து நம்ம மேவும், ஹேய் நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி லைஃபோட வேல்யூவை நீ எப்படி ஆழ்ந்து பாப்ப, வெயிட்ட வச்சா? இதை கேட்ட நம்ம யூயும், இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி அந்த லைஃப் வந்து உங்களுக்கு வேல்யூவா இருக்குதா இல்லையான்னு அவளும் அதே கொஸ்டினை கஷ்ட யூசருக்கு கேட்கறா. இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்பதான் நம்ம மேவே சொல்றா, எப்படி தெரியும், ஏன்னா யாரெல்லாம் மத்தவங்களை கொள்றாங்களோ அவங்களுக்கு இதுக்கான ஆன்சரே தெரியாது, அதனால நீ வந்து தோத்துட்ட இப்படின்னு அவளும் அவனை போட்டு தள்ளிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஈட்டர் வரையும் அங்க இருக்க வேலை உடைச்சிடறான், இதனால அங்க இருக்க வேலும் அப்படியே காணாம போயிடுது. அவ்வளவுதான், நம்ம வந்து இந்த வேலை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனா நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, அதாவது கோஜோ சத்தரோ அவன் மாட்டின்னு இருக்க அந்த வேலை நம்ம எடுத்தாகணும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் இவன் கையில சில பல கொஸ்டினை கேட்கலான்னு இருக்கேன், இருந்தாலும் இவன் இருக்க நிலைமையாச்சு பார்த்தா இவன் எழுந்துக்க மாட்டான் போல, சரி நம்ம ஈனோவை சந்திக்கலாம், இதனாலயே அவங்களும் நம்ம ஈனோவை பாக்கலாம்னு அங்க போறாங்க. பார்த்தா நம்ம ஈனோ வந்து வானத்துல இருந்து விழுந்துன்னு இருக்கான், இதை பார்த்து நம்ம ஈட்டர் வரையும் அங்க போய் காப்பாத்துறான். இப்பதான் இவங்களுக்கே புரியுது, அங்க ஒரு கஷ்ட யூசர் இருக்கான், அவனும் அவங்களோட கிராமா கையில கேக்குறான், இந்த மாதிரி நம்மளோட வேலை இவங்க உடைச்சிட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம் கிராண்ட்மா, கோஜோ இல்லாம எதுவுமே சரியாகாது, அதனால நீ என்ன பண்றனா போ, கீழே இருக்க ஜுஜுட்சு சோசரர் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுற, இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும் போது அந்த பர்சன் மேல இருக்க டோஜியும் அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்த அந்த கிழவிக்கு அல்ல இல்ல, நான் வந்து வெறும் இவனோட பாடியோட இன்ஃபர்மேஷனை தான் நான் இங்க கூப்பிட்டு வச்சிருக்கேன், ஆனா நான் எந்த விதமான சோலோட இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து இங்க கூப்பிடவே இல்லையே. இதை கேட்ட நம்ம ஆளும், ஹேய் என்ன நினைச்சு இருக்க என் பாடியை பத்தி, என் பாடி வந்து ஒரு ஸ்பெஷலான பாடி, இந்த ஆளோட சோலால என் பாடி முன்னாடி நிக்க கூட முடியல, இவனோட சோல் என் சோலுக்கு முன்னாடி முட்டி போட்டுச்சு, என்ன சொல்ற என்னால நம்பவே முடியல இப்படின்னு அந்த கிழவியும் பயந்துன்னு இருக்க. ஹேய் நீ வந்து என் கையில என்ன சொன்ன, இந்த மாதிரி கீழே ஜுஜுட்சு சோசரரை நான் போட்டு தள்ளனும்ல, அப்பனா நீயும் செத்துப்போ இப்படின்னு அந்த கிழவிய அங்கே போட்டு தள்ளிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நொபாரவும் சொல்றான், இந்த மாதிரி ஈச்சிச்சி மேலே யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபிசிக் ஹீரோவும் அங்கே இருக்க மற்றவங்களும் அவனை தனியாக விட்டு போகும்போது தான் இது இப்படி ஆயிருக்கும் போல, இதனாலேயே நம்ம மாக்கியும் நொபாரா நீக்கி நீங்கள் ரெண்டு பேருமே ஈச்சிச்சியை போய் தேடுங்க, நம்மளால இப்போ நம்மளோட செல்போனை கூட யூஸ் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் வேறு தேவைப்படுறாங்க, ஆனால் அவங்களால எவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து வர முடியாது, இருந்தாலும் இங்கே இருக்க சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமாயினே போகுது, அதனால நம்ம மாக்கியும் அவங்க ரெண்டு பேரை அங்கே போக சொல்கிறா. நம்ம மாக்கியும் யோசிக்கிறா, இதே மாதிரி சுச்சுவேஷன் போய் நினச்சுன்னா அவங்க வந்து அசால்ட்டா இங்கிலேருந்து தப்பிச்சு போக முடியும். இந்த சைடு நம்ம பிசிக்கிறவோ நம்ம ஈனோவை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நம்ம ஈனோ வந்து உயிரோட தான் இருக்கான், இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம இட்டடோரியும் இதெல்லாம் பார்த்துட்டு, ஹேய் பிசிக்கிறோ நம்ம வந்து மேல போய் போட்டு தள்ளாண்டா அவனை எப்படின்னு அவனும் சொல்ல. இதை கேட்டு நம்ம பிசிக்கிறவோ, ஹேய் இட்டடோரி நல்லா யோசிச்சுப்பாரு, நம்மளோட ப்ரையாரிட்டி என்னதுன்னு, அது வந்து கோஜோ தானே, இப்போ வந்து வேல் வந்து இங்க இல்ல, அதனால அவங்க வந்து கண்டிப்பா இங்கிலேருந்து போயிடுவாங்க, அதனால இவனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடலாம், நீ வந்து இவனை போய் அங்க சேர்த்துரு, நான் போய் நான் ஸ்டேஷனுக்கு போறேன், ஆனா நீ வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது, இந்த மாதிரி நீ இறந்துட்டா நான் வந்து உன்னை போட்டு தள்ளுவேன், அதுதானே நீ சொல்ல வர, நீ வந்து கவலைப்படாத, இன்னும் என் கூட மேக்கமார் வேற இருக்கான், இதனாலே நம்ம பிசிக்கிறவோ அவனை தூக்கிட்டு அங்கிலேருந்து போக ஸ்டார்ட் பண்றான். இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் அங்க போயின்னு இருக்கும் போது அங்கேயே அந்த ஹருட்டம் வந்துடுறான். இப்பதான் நம்ம நீதாவே சொல்றா, ஹேய் நொபாரா நீ போய் ஒழிஞ்சிக்கோ, நீ டோக்கியோ பேக் சைட்ல இருந்து அவன் மேல அட்டாக் பண்ணப்பாரு, இவன் வந்து நம்ம இச்சிச்சியை தோக்கடிச்சிருக்கானா, அது வந்து உண்மையா இருந்தா நம்ம வந்து சீக்கிரமா அங்க போய் ஆகணும். இந்த சைடு நம்ம நீதாவும் அங்க போய் ஒழிஞ்சிக்கலான்னு போயின்னு இருப்பா, நம்ம நொபாராவும் அந்த ஹருட்டம் மேல
பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கா. ஆனா என்னதான் அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹருட்டா வந்து அங்க தப்பிச்சு தப்பிச்சு அங்கிலிருந்து ஓடினிருக்கா. இதை பார்த்து நம்ம நொபாராவும் யோசிக்கிறா, யாரெல்லாம் கஸ்டி எனர்ஜி மேல டிபெண்டரா இருக்காங்களோ அவங்களோட அட்டாக் வந்து மிட் ரேஞ்ச் அளவுல தான் இருக்குமே. அப்பனா நான் வந்து இப்பயே என்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அது மேல அட்டாக் பண்ண போல. இந்த சைடு நம்ம ஹருட்டாவோட ஸ்வாட் வந்து நம்ம நீதா பின்னாடி வந்து இருக்கு. நம்ம நொபாராவும் அந்த ஹருட்டா மேல பயங்கரமா அட்டாக் பண்றா. என்னதான் இவ அட்டாக் பண்ண போனாலும் நம்ம ஹருட்டா வந்து அங்கிலிருந்து தப்பிச்சுன்னு இருக்கா. இந்த சைடு அந்த ஸ்வாடும் அவன் மேல பட்டுது. இதை பார்த்து நம்ம ஹருட்டாவும் அங்க ஓடி போறா. அவளும் பயங்கரமா ஓடி போய் அங்க பயங்கரமான ஒரு கிக்கு விடுறா. இதை பார்த்து நம்ம நொபாராவும் அங்க ஓடி வரலான்னு பாக்குறா. அதுக்குள்ள அந்த ஸ்வாடும் அவளோட கையிலேயே வந்தது. அவளும் அந்த ஸ்வாடை வச்சு நம்ம நொபாரா மேல அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. இருந்தாலும் நம்ம நொபாரா அதுல இருந்து டாச் பண்ணிடுறா. அவளும் அவளோட ஆணியை வச்சு அங்க அட்டாக் பண்றா. என்னதான் இவ அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹருட்டா அதுல இருந்து தப்பிச்சுன்னு இருக்கா. அப்போதான் அந்த ஸ்வாடு ஆட்டோமேட்டிக்கா நம்ம நொபாராவோட மூஞ்சிலே பயங்கரமான ஒரு பஞ்ச் ஊத்து. இதனால நம்ம நொபாராவே ஒரு மாதிரி ஆயிடுறா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹருட்டாவும், ஏய் உனக்கு வந்து கேக்குதா, நான் வந்து உன் கையில தான் பேசினு இருக்கேன், உன்னால நிக்க முடியுமா முடியாதா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சந்திக்கும் போது ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து நீ வீக்கா இருந்த, ஆனா இப்போ நீ வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்க. என்னதான் நீ ஸ்ட்ராங் ஆயினிருந்தாலும் அது ஒண்டி உனக்கு பத்தாது, ஏன்னா நானும் ஸ்ட்ராங் ஆயினிருக்கேன். அதுவும் இல்லாம என்னோட கஸ்ட் டெக்னிக்கும் இதுல இன்வால்வா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியாது, இந்த மாதிரி எனக்கே என்னோட கஸ்ட் டெக்னிக் வந்து அப்பப்ப எனக்கே புரியாது. அப்பனா உங்க ரெண்டு பேர்ல நான் வந்து யார போட்டு தள்ளுறது, உன்னையா இல்ல அவளையா? ஹேய் உனக்கு என்னதான் வேணும்? நாங்களா? நாங்க வந்து கோஜாவை சீல் பண்ணதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஹேய் நான் வந்து கேட்டது உன்னை, எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஏன்னா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நான் எது வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இப்படி சொல்லிக்கினே அவளும் நம்ம நீட்டா மேலேயே அங்க ஸ்வாட குத்திடுறா. அவளும் பயங்கரமா அங்க இங்கன்னு குத்தினே இருக்கா. நம்ம நொபாராவாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல, ஏன் நம்ம நீட்டாவாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. நம்ம நொபாராவும் அவ மேல அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. இருந்தாலும் அவளால நிக்க கூட முடியல. நம்ம ஹருட்டாவும் நம்ம நொபாரா மேல அட்டாக் பண்ணலான்னு ஒரு அப்பதான் கரெக்டா நம்ம நனாமி அங்க என்ட்ரி கொடுக்கறான். நம்ம நனாமியை பார்த்தோன்னே அவனும் சொல்றான், ஏய் உனக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் ஒண்ணுமே புரியலையா என்ன? என் கையில இந்த ரெண்டு பொண்ணுங்க ஹாஸ்டேஜா இருக்காங்க, நம்மளே இப்பதான் பாக்குறோம், அங்க இருக்க நீட்டாவும் அங்கல இருந்து ஓடி போயிடுறா. நம்ம நனாமியை கேக்குறான், ஏய் உனக்கு ஒண்ணுமோ எத்தனை கூட்டாளிங்க இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அதெல்லாம் கேட்காம அவனும் நம்ம நனாமி மேல அட்டாக் பண்றான். இப்போதான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி என்னால நனாமிய தொட கூட முடியல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம நனாமிக்கு அவங்க பயங்கரமா கோவம் வந்து இதனால பயங்கரமான ஒரு பஞ்ச விடுறான். இதனாலேயே அவனும் தூரமா போய் விடுறான். இப்போதான் அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என் கையில கஷ்ட எனர்ஜி ஒண்டி இல்லைன்னா நான் வந்து இப்போதைக்கு செத்துட்டு இருப்பேன், நான் வந்து இங்கிலிருந்து ஓடி ஆகணும், நான் வந்து தப்பிச்சாதான் இங்கிலிருந்து உயிர் பிழைக்க முடியும். இப்படின்னு அவனும் தப்பிக்கலான்னு போக நம்ம நனாமியும் அவனோட முடிய பூச்சி கேட்கறான், ஏய் உன்னோட கூட்டாளிங்க எங்க இருக்காங்க? இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லாததுனால நம்ம நனாமியும் கோமாய் ஒரு பயங்கரமான பஞ்ச விடுறான். இதனாலே அந்த சவுர்லாம் உடஞ்சு போயிது. இருந்தாலும் பைப்புல அடங்காம அங்க அவனோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். என்னதான் இவன் அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம நொபாரா அதையும் பிடிச்சி வச்சுக்கிறான். இந்த சைடு நம்ம நனாமியும் நம்ம ஹருட்டோவை பூச்சி கேட்கறான், ஏய் நான் வந்து வர வழியில நிறைய சூப்பர்வைசர் இறந்து போன நிலைமையில பார்த்தேன், எல்லாமே என்ன உன்னோட வேலையா என்ன? இதை கேட்ட நம்ம ஹருட்டாவும், என்ன மன்னிச்சிரு நான் வந்து எதுவும் தெரியாம பண்ணிட்டேன். இதை கேட்ட அவனும் ரொம்ப கோமை அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச ஓடுறான். இதனாலயே நம்ம ஹருட்டாவும் அங்க எல்லா சவரம் உடச்சின்னு போய் வெளில விடுறான். இந்த சைடு நம்ம நனமையா சொல்றான், ஏ நொபாரா நீ வந்து நீதாவை தேடு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேவதா காட்டுறாங்க, அங்கேயே நம்ம கேட்டவும் வந்திருக்கான். என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க இதை கேட்டு நம்ம மேவும், ஏய் நீ வந்து என்ன கொள்றதுக்கே ஆளுங்களை அனுப்பியிருக்க, நீ வந்து எப்படி இதை கேட்கலாம்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி இவன் எப்படி உயிரோட இருக்கான்? நம்ம கோஜோ என்ன இவனை கொள்றதுக்கு தோத்துட்டானா என்ன? இல்லைன்னா கோஜோவும் கேட்டவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்காங்களா என்ன? ஆனா இது இம்பாசிபிளா தான் எனக்கு தெரியுது, ஏன்னா நம்ம கோஜோ தனியாளா இருந்து இந்த கண்ட்ரில இருக்க எல்லாரையும் கொல்ல முடியும். ஆனா கோஜோவை விடவே உங்கையில தான் எனக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இன்னும் ஒரு கவலையான விஷயம்னா இந்த மாதிரி நான் இன்னைக்கு உன்ன கொள்ளணும் போல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டோ வந்து ஃபேக்கான கேட்டோம்னு நினைக்கிறேன். இதை கேட்ட நம்ம கெஞ்சக்கவும், ஹேய் என்னை மன்னிச்சிரு நான் வந்து என்னோட பழைய சீனியரை கொன்னுதான் அவனை போல. இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட கஷ்ட ஸ்பிரிட்டை அங்கே கூப்பிடுறான். இதை பார்த்தா கஷ்ட ஸ்பிரிட் மேனிப்புலேஷன் மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நான் கேட்டோவை பற்றி யோசிச்சது என்ன தப்பா? இப்போதான் நம்ம கெஞ்சக்கவும் சொல்கிறான், நான் வந்து போன வருஷம் என்னோட கஷ்ட ஸ்பிரிட் எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேன், ஆனால் இப்போ என் கையிலையும் நல்ல நல்ல கஷ்ட ஸ்பிரிட்லாம் இருக்கு. நாங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னு நாங்கள் ஹியூமன்ஸை ஃபிஃப்த் ஃப்ளோரில் வச்சுருக்கோம், நான் வந்து உனக்காக அந்த ட்ராக்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு இந்த கஷ்ட ஸ்பிரிட்டை தோக்கடிச்சிட்டா நம்ம வந்து சண்டை போடலாம். இப்படி அவனும் சொல்ல இருக்கும் போது அந்த கஷ்ட ஸ்பிரிட்டும் அங்க இருக்க டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆக்டிவேட் பண்ணிது. இதை பார்த்த மேவும் யோசிக்கிறா, இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் என்ன ஏதாச்சும் ஒரு காஃபிங்ல மாட்டிங்கன்னா என்ன? ஆனா இப்படி சொல்ல இருக்கும் போதே நம்ம மேவும் சம்ம ஸ்பீடா அதுலேருந்து வெளில வந்துடுறா. இப்போதான் அவளே சொல்றா, இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது உள்ள போய் வந்து, ஆனா இத்தனை வருஷத்துல என்னோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்கல, ஆனா இப்போதான் இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம இட்டடோரியும் ஸ்டேஷன் நோக்கி வந்து நிற்பான். ஆனா அந்த ஸ்டேஷன்ல யாருமே அவன் கண்ணுக்கு பட மாட்டாங்க. இந்த சைடு நம்ம நீட்டாவும் நம்ம நனமிக்கையில கேட்கறான், ஆமா இச்சிச்சியோட நிலைமை என்னாச்சு? நான் வந்து என்னோட முழு முயற்சியை ட்ரை பண்ணேன் நம்ம இச்சிச்சியை காப்பாத்தலான்னு, ஆனா எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு சாஸ்திரரா மாறணும்னு ஆசைப்பட்டான்.
ஆனால் உனக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாது இந்த மாதிரி கோஜோ சத்தரோ பற்றி. ஆமாம், எங்களுக்கு ஏன் தெரியலன்னா நாங்கள் அந்த டைமில் தான் உள்ளே வந்துட்டோமே. அவன் என்னதான் சீல் ஆயிருந்தாலும் அவன் வந்து எங்களை தனியாக விட மாட்டான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து மாக்கி கிட்டே போயிட்டு வரேன். இதை கேட்ட நம்ம நொபாராவும் இல்லை நானும் வரேன் அப்படின்னு கேட்க இருந்தாலும் நம்ம நனாமி வந்து வேணாம்னு சொல்லிடுறான். ஏன்னா இப்போ வர சண்டையில் என்னோட லெவல் ரெஷோல்டாக இருக்குது, அதனால உன்னோட லெவல் படி பார்த்தா அது கம்மியாக இருக்குது, அதனால நீ வேணாம். இந்த சைடு நம்ம இட்டடோரையும் ஓடி வரும்போது அவனோட வழியில் நம்ம சோசை வந்துடுறான். இப்போ டைம் வந்துச்சு, என்னோட தம்பியை கொன்னதுக்காக நான் பழி தீர்க்க போகிறேன். இப்படிவா சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கத்த வர எபிசோடு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தர மூச்சினால நானும் இந்த வீடியோவை இங்கேயே மூச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.